இந்தியாவை ஆதரிக்கும் நாடுகள் மீது தாக்குதல் ஐநாவில் தனது முதல் உரையை நிகழ்த்திய பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா மீது குற்றம் சாட்டி பேசினார் தொடர்ந்து இந்தியா மீது அணு ஆயுத போர் தொடுக்கப்படும் என பகிரங்க மிரட்டல் விடுக்கவும் செய்திருந்தார் இந்நிலையில் காஷ்மீர் விவகாரங்களுக்கான பாகிஸ்தான் அமைச்சர் அலி அமின் கந்தபூர் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை கூறியுள்ளார் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா பதற்றத்தை அதிகப்படுத்தினால் பாகிஸ்தான் நிச்சயம் போரை துவக்கும் அப்போது இந்தியாவிற்கு ஆதரவாக நிற்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் ரஞ்சன் கோகோயின் தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ளார் அதற்குள் அவர் தலைமையிலான அமர்வு சில முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளிக்க உள்ளதாக உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் தகவல் வெளியாகி உள்ளன தற்போது தீபாவளி விடுமுறை முடிந்து உச்சநீதிமன்ற அலுவல் நவம்பர் நான்கில் துவங்குகிறது அதற்கு பின் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி விடுமுறை நாட்கள் எனவே தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு இன்னும் எட்டு வேலை நாட்கள் மட்டுமே உள்ளன இந்த எட்டு நாட்களில் அயோத்தி வழக்கு காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான விவகாரத்தின் சீராய்வு மனு உள்ளிட்ட சில முக்கிய வழக்குகளில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது நாற்பத்தி ஐந்து சிவசேனா எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவுக்கும் அதன் கூட்டணி கட்சியான சிவசேனாவுக்கும் இடையே ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வருகின்றது முதல்வர் பதவியை சுழற்சி முறையில் ஒதுக்குவது குறித்து சிவசேனாவுக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை என பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் இதற்கு பதிலடி தரும் வகையில் ஆட்சியில் சிவசேனாவுக்கு சமபங்கு தருவதாக முதல்வர் பட்னாவிஸ் பேசிய பழைய வீடியோவை சமூக வலைதளத்தில் சிவசேனா கட்சியினர் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சஞ்சய் கட்கே கூறுகையில் சிவசேனா சார்பில் ஐம்பத்தி ஆறு பேர் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளனர் இவர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க விரும்புகின்றனர் மேலும் புதிய அரசில் தங்களை இணைக்கும்படியும் எங்களுடன் பேசி வருகின்றனர் என்றார் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழகத்தில் கனமழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தரப்பட்டுள்ளது தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் விடிய விடிய மழை கொட்டிய போதும் முதலன்று பள்ளிகள் போல செயல்படும் என கலெக்டர் அறிவித்துள்ளார் இதேபோல சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகள் வழக்கம் போல இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவர் தலைவர்கள் ஜெயந்தி மரியாதை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூத்தி பனிரெண்டாவது ஜெயந்தி மற்றும் குருபூஜையை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதல்வர் பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவருடன் கட்சி துணை ஒருங்கிணைப்பாளர் முனுசாமி அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு உதயகுமார் மற்றும் எம்எல்ஏக்கள் பலர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திமுக சார்பில் அதன் தலைவர் ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மதிமுக சார்பில் கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தென்மண்டல போலீஸ் ஐஜி சண்முக ராஜேஸ்வரின் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன